உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இது வழமை போலவே ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நடந்து வருகின்ற ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் கூட, இன்று தமிழ்நாட்டிலே மறைந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம் அவருடன் தமிழ்நாட்டிலிருந்து லோட்டஸ் தொலைக்காட்சியின் தென்காசிய நிருபரான பாரதி ராஜன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் பாரதி ராஜன் அவர்களே. பாரதி ராஜன், நீங்கள் இணைந்து கொண்டது மகிழ்ச்சி. ஒரு சோகரமான துக்ககரமான இந்த செய்தியை உலகம் முழுக்க மக்களுக்கு எடுத்து செல்வதிலே நீங்கள் இணைந்தது மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் நேயர்களே, தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ்நாட்டின் அதாவது மத்திய அரசின் பாராளுமன்ற உறுப்பினருமான வசந்தகுமார் அவர்கள், எச் வசந்தகுமார் அவர்கள் இன்று கொரோனா தொற்று நோயின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த வசந்தகுமார் அவர்களுடைய அரசியல் பின்னணி என்பது மிகவும் பெரிய ஒரு பின்னணியை கொண்டது. அவருடைய சகோதரர் அதாவது இலக்கிய செல்வர் என்று சொல்லுகின்ற குமரி ஆனந்தனின் சகோதரர் தான் வசந்தகுமார். இவர் பெரிய ஒரு வர்த்தகர். அத்தோடு குமரி ஆனந்தன் அவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை மிக தீவிரமாக ஆதரித்தது மட்டுமல்லாமல் உலகெங்கும் பயணம் செய்து என் விடுதலைக்காக ஒத்துழைப்பை வழங்கியதுடன் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர் என்பதை. அதே போன்றுதான் வசந்தகுமார் அவர்களும் அண்மையில் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு முன்னாள் சட்டசபை உறுப்பினராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு காங்கிரஸ் எம்பி. அவர் தொடர்பாக மேலதிக விவரங்களை நாம் பாரதி ராஜா அவர்களுடன் கேட்டுக்கொள்வோம். பாரதி ராஜா தொடருங்கள். இரண்டு முறை வந்து அவர் வந்து நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. ஒரு முறை முழுவதும் 5 வருடங்கள் மிக சிறந்த முறையில அந்த பகுதி நாங்குநேரி பகுதிக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அளித்து மக்களுடைய தேவைகளை தன்னுடைய சொந்த பணத்தில் சொந்தமா அவரோட எம்எல்ஏ பண்டு போக அவரோட சொந்த பணத்துல வந்து ஜேசிபி ஒண்ணு வாங்கி விட்டு அந்த குளங்களை தூர்வாருதல், மேலும் அந்த அந்த பகுதியினுடைய நீர் மேலாண்மை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய அவரோட சொந்த பணத்தை உபயோகப்படுத்தினாரு. மேலும் வந்து அவருடைய வெற்றி பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் ஒண்ணு, அது மூலமாகவும் பல்வேறு குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் வந்து அவர் பயன்படுத்தினாரு. இரண்டாவது முறை வந்து அவர் வந்து அடுத்த முறை நிற்கும் போது வந்து சட்டமன்ற தேர்தல அந்த நாங்குநேரி மக்கள் வாய்ப்பளிக்கல, அதற்கு அடுத்த முறை மீண்டும் வந்து அவருக்கு வாய்ப்பளித்தாங்க. வாய்ப்பளித்த முறையில வந்து திருப்பி வந்து பாராளுமன்ற தேர்தலில் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாங்குநேரி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கன்னியாகுமரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டிட்டாரு. நல்ல வாக்கு வித்தியாசத்துல நாங்குநேரி மக்கள் அந்த மண்ணின் மைந்தனை ஜெயிக்க வச்சாங்க. இதில் நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு இன்னும் சில விவரங்களை தரலாம் நினைக்கிறோம். ஏனெனில் புலம்பெயர் நாடுகளிலே பலர் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் தொலைக்காட்சி சேவைகளை அவதானித்து வருபவர்கள் இவரை நன்கு அறிவார்கள். ஏனெனில் வசந்தன் கோ என்கின்ற வியாபார நிறுவனத்தினுடைய விளம்பரங்கள் இந்த தொலைக்காட்சி சேவையிலே சென்றிருப்பதை நீங்கள் காணலாம். அது மட்டுமல்ல, அவருடைய உருவப்படத்தோடு திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய உருவப்படமும் அந்த விளம்பரங்களிலே வந்து செல்வதை நீங்கள் காணலாம். அவ்வாறு மிகவும் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்ற அவர், ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல முன்னாள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் குமரி ஆனந்தன் அவருடைய சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இழப்பு எந்த வகையில் தமிழ்நாட்டில் உணரப்படுகிறது பாரதிராஜன் அவர்களே? அதாவது ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டான தொழிலதிபர் அவரு. இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியா, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஊர்ல கடை வைக்கிறவங்க கூட வசந்தகுமார் மாதிரி நம்ம வந்து பெரிய ஆளாயிரணும். ஏன்னா இவர் வந்து சாதாரணமா மிக சாதாரணமா சென்னைக்கு ஒரு டிஜிபியோட கம்பெனில இவர் வந்து ஒரு மேனேஜரா தான் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு
அங்கதான் வந்து வேலை செய்யறாரு. பிஜிபி சந்தோஷம் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்ககிட்டதான் வேலை பாக்குறாரு. அப்புறமா வந்து இவர் வந்து 1980களில் வந்து இவர் வந்து சொந்தமா வந்து வசந்தன் கோவா ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன கடையா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அதாவது என்னன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன், இவர் வந்து சின்ன யாரும் சாதிக்கலாம், எளிதில் வந்து உயரத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்த மிகச்சிறந்த தொழிலதிபர். மேல வந்து கட்சி பாகுபாடு இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாருமே உணர்றாங்க. அதாவது இன்னைக்கு முகநூல்ல வந்து இரங்கல் தெரிவிச்சது இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியினரும் அனைத்து அமைப்பினரும் வந்து இளைஞர்கள் பாகுபாடு இல்லாம இவரோட இறப்ப வந்து மிகச்சிறந்த அஞ்சலியை வந்து மிகச்சிறந்த முறையில ஒரு மாமனிதனா வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு வெற்றி அடைந்த ஒரு வெற்றியாளன், ஒரு ஒரு மிகச்சிறந்த உழைப்பினால் உயர்ந்த ஒரு வெற்றியாளனை, முன்மாதிரியான வெற்றியாளனை கொண்டாடுற மாதிரிதான் வந்து இவரோட இறப்ப வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து துக்கமா அனுஷ்டிக்காங்க. நீங்கள் குறிப்பிடுவது போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின், அது மட்டுமல்லாமல் அவருடன் எதிர்த்து போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களும் மிகவும் வேதனுடன் அஞ்சலியை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. ஆம் பாரதி ராஜா, இவர் எந்த எத்தனாம் தேதி இவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டது? கிட்டத்தட்ட 10 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து அந்த தொற்று வருது. மேல வந்து இவர் வந்து தன்னோட ஊர்லதான் இருந்தாங்க, தொகுதியிலதான் இருந்தாங்க. அப்புறமா வந்து சென்னையில சில நிகழ்ச்சிகள், அதாவது இந்த கொரோனா நிவாரணம் வழங்குறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மேல வந்து எளிதில் வந்து நம்மை ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி ஒரு ஒரு தன்னம்பிக்கையின் உச்சத்துலதான் வந்து மக்களோட எளிதில் பழகினாங்க. இருந்தாலும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோட தான் போயிருந்தாங்க. முகக்கவசம் எல்லாம் அணிஞ்சு இந்த மாதிரி சமூக இடைவெளி எல்லாம் கடைபிடிச்சிருந்தோம். இவருக்கு தொற்று வந்தது வந்து ஒரு துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்மாதிரி வெற்றியாளனை இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு வந்து இழந்த சூழ்நிலையை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் உண்மையில் இங்கு ரெண்டு பிரச்சனைவருடைய மரணம் குறித்து நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அதோடு சமூக சேவையாளன். அவர் இந்த நோய் குறித்து அலட்சியமாக இருந்து விட்டார் என்கின்ற ஏக்கம் பலருடைய மனதிலே வருகிறது. மறுபக்கத்தில் இந்த நோயினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வாறு இருக்கிறது? இல்லை, நீங்கள் சொல்வதில் நான் மாறுபடுகிறேன். அதாவது வந்து அலட்சியம் காண்பிக்கவில்லை. அந்த நோய் தொற்றினுடைய தீவிரம் தெரியும். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலே 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு இவரால் வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு அதெல்லாம் தாண்டி வந்து முகக்கவசம், சமூக இடைவெளி அனைத்தையும் அனைவருக்கும் பின்பற்றுங்கள் என்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமுடன் இருங்கள் என்று இவர் அடிக்கடி கூறியிருந்தார். அதை இன்று பல நண்பர்கள் தங்களுடைய முகநூலிலே பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே நோயினுடைய அலட்சியம், நோயை அவர் அலட்சியமாக நினைக்கவில்லை. ஏதோ துரதிருஷ்டவசமாகத்தான் நோய் தொற்றிருக்கிறது. மேலும் அரசியல்வாதி, நீங்கள் சொல்வது போல் அரசியல்வாதி, தொழிலதிபர், இதையும் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி. ஏனெனில் தமிழகத்திலே அவருடைய வசந்த் தொலைக்காட்சியில் மண் பேசும் சரித்திரம் என்று ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சியில் நானும் பணியாற்றி இருக்கிறேன். அது ஒரு அரை மணி நேர ஆவணப்படம். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், அழிந்து போன கலைகள், மேலும் வந்து தொல்லியல் தடயங்கள், பல்வேறு தொல்லியல் தடயங்கள், கிட்டத்தட்ட வசந்த் தொலைக்காட்சியில் இவருடைய சொந்த முயற்சியில் எடுக்கப்பட்ட அந்த மண் பேசும் சரித்திரம் நிகழ்ச்சியானது 10 ஆண்டுகள் தொடர்ந்து இன்று வரை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதில் வந்து தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் உள்ள அழிந்து போன தொல்லியல் விஷயங்களை தேடி தேடி பதிவு செய்துள்ளார். இதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயம், மண் பேசும் சரித்திரம் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவர் தமிழ் மண்ணுக்கு ஆற்றிய சேவை, வரலாற்றை மீட்டெடுத்த சேவை. இப்போது வந்து அவருடைய அதாவது அந்த தொலைக்காட்சி குழுவில் நானும் வேலை செய்தேன். அந்த மண் பேசும் சரித்திரம் குழுவில் முத்துக்குமார் என்பவர் தான் அதனுடைய இயக்குனர். அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வசந்தகுமார் அண்ணாச்சி அவர்களுடைய
சொந்த முயற்சியின் காரணமாக அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எந்தவித விளம்பர நோக்கமும் இன்றி 10 ஆண்டுகளை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை. அதில் வரலாற்று மீட்டெடுப்பு, தமிழகத்தினுடைய தமிழருடைய பாரம்பரிய வரலாற்று மீட்டெடுப்பு என்பது மிக 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 நல்ல சிறந்த முறையில் அது செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணி. இவருடைய இறுதி கிரிகைகள் சம்பந்தமாக ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறது? அது குறித்து இன்னும் உறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சில நண்பர்களிடம், பத்திரிகை நண்பர்களிடம் நான் கேட்டபோது சில நாட்களுக்கு முன்பே கொரோனாவுக்கான நெகட்டிவ் ரிசல்ட் அவருக்கு வந்துவிட்டது என்றும் கூறினார்கள். ஆனால் அது குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் தெரியப்படவில்லை. நிமோனியா காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல் தாக்கத்தினால் தான் அவர் இதான அவருடைய மரணம் சம்பவித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எதுவும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் தகவல்கள் தான், ஊகத்தின் அடிப்படையில் வந்த தகவல்கள் தான் இது. புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற நாம் ஒரு நல்ல சமூகத்தின் சேவையாளர், நல்ல அரசியல்வாதி, நல்ல சிறந்த வர்த்தகர், இவ்வாறு பல்வேறு முகங்களுடைய ஒருவரை நீங்கள் தமிழில் ஆர்வம் கொண்டவர் என்றதை குறிப்பிடும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புலம்பெயர் மக்கள் சார்பிலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த அனுதாபங்களை அவருடைய குடும்பத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ராம். ஆம், திரு பாரதிராஜன், உண்மையிலே நாங்கள் தொடர்பு கொண்டவுடன் தொடர்பிலே வந்து இந்த தகவலை பரிமாறி இதை நாங்கள் உலகம் முழுக்க கொண்டு சென்றதற்கு ஒத்துழைத்தமைக்கு நன்றி. டோக் டு டிவிசியின் சார்பிலே அந்த குடும்பத்தாருக்கும் அவரை தெரிவு செய்த அந்த தொகுதி மக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பாரதிராஜன் அவர்களே.